அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் அன்ஆம்ல 82வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஓர் இறை நம்பிக்கை, அதாவது இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். வகால தஆலான அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். இதற்கான அர்த்தம், எவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் தங்களுடைய ஓரிரே நம்பிக்கையை இணை வைத்தல் எனும் அநீதியை கொண்டு கலக்கவில்லையோ அத்தகையோர் அவர்களுக்கே அபயம் உண்டு, அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். இது வந்து அனாமில் 82வது வசனத்தில் இருக்குது. யார் வந்து ஈமான் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தங்களுடைய ஈமானை ஓரிரை நம்பிக்கையை சிறுக்கு மூலமாக இணை வைத்தல் மூலமாக கலக்கலையோ, அதாவது இணை வைத்தல் வந்து ஒரு அநீதி அதை கொண்டு கலக்கலையோ அத்தவங்களுக்கு வந்து அவர்களுக்கே அபயம் உண்டு. அபயம்னா வந்து அல்லாவோட அமன், அமன்னா வந்து நிறைய மீனிங் இருக்குது. அமனுக்கு அவங்க அல்லா கஸ்டடியில் எடுத்துப்பாங்க, அல்லா கிட்ட அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதுதான் வந்து அபயம். அவர்களே நேர்வழி பெற்றவர்கள், அவங்க தான் நேர்வழி பெற்றவங்க. அந்த அபயம்ன்ற வார்த்தைக்கான மீனிங் மட்டும்தான் நான் இவ்வளோ சொன்னேன். குர்ஆன் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு இருந்தால் கூட நம்ம அதில் இருக்கிற வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே சொல்லணும். அப்படின்னு இன்கேஸ் வந்து நம்ம சொன்ன வார்த்தைகள் கரெக்டாக, ஆனால் வந்து நம்ம மாற்றி சொல்லிட்டோம், வார்த்தைகள் போட்ட வார்த்தைகள் கரெக்டாக நம்ம மாற்றி சொல்லிட்டோம்னா அதுவும் ஒரு குணம். அதுவும் வந்து நான் ஹதீஸில் ஓதியிருக்கேன், இன்ஷல்லா அந்த பேஜ் எனக்கு கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக வந்து அதையும் அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக சொல்கிறேன், அபயம்னா வந்து நிறைய மீனிங் இருக்குப்பா, யாரும் குழப்பிக்க வேணாம். இது வந்து சூரா அன்ஆம்ல 82வது வசனத்தில் இருக்குது. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம், எல்லாம் நமக்கான கூலி தருவோம். ஜசாக்கல்லாஹு ஹாயர்.